அந்த மந்திரவாதி கெட்டி கொடுத்த போது சொல்லி இருக்கு, இது கழட்டி எடுக்கக்கூடாது, கட் பண்ணி விடக்கூடாது, கட் பண்ணி எடுத்தால் வீட்டுக்கு ஏதோ பிரச்சனை வரும், மரணம் நடந்திடும், விபத்துக்கள் வந்துடும். ஆ, ஒரு நாள் ஐயோ அந்த பையப்பிள்ளி மதிப்புக்குரிய அந்த உடனே பையப்பிள்ளி பாதிரி இறந்தாரு ரொம்ப கஷ்டம். இரண்டாவது நாள் நீங்க என்னை குறித்து பரிசுத்தாவி வரும்போது விடுதலை உண்டு. ஆனா இன்னைக்கு நான் பாபத்தை குறித்துதான் செய்து கொடுத்திரும். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் பரிசுத்தாவி இறங்கி வரும் நிமிடம் மாணவ மாணவிகளுக்கு படிப்பை அதை குறித்து பயம். எக்ஸாம் தேர்வு வரும்போது பயம், குழந்தைகளுக்கு பயம், அதற்கு மேல் இப்பொழுது யாருக்கு பயம்? அப்பாவுக்கு அம்மாவுக்கும். மாணவ மாணவிகளுக்கு நிறைய பயம் இருக்கு எக்ஸாம் வரும்போது. கோயம்புத்தூர் என்ற ரூமுக்குள்ளாலே ஒரு நாள் ஒரு அப்பா அம்மா இரண்டு பேரும் சேர்ந்து ஒரு பாப்பாவை கூட்டி வந்தார். அந்த பாப்பாவுடைய பேர் நந்தினி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பாப்பா 12th ஹையர் செகண்டரி 12th படித்துட்டு இருந்த பாப்பா, பேர் நந்தினி. அன்பார்களே, அந்த ஸ்கூலில் ஸ்கூல் லெவலில் SSLC டாப் மார்க்கு இந்த பாப்பாவுக்கு தான். 11th அந்த ஸ்கூலில் டாப் மார்க், ஆனால் 12th தேர்வுக்கு 2 மாதம் மட்டும். இப்பொழுது இந்த பாப்பா நந்தினி, அந்த பாப்பாவுக்கு ஸ்கூலில் போக முடியாது. ஸ்கூலில் போனால் அங்கே சென்று ஒரு 1 ஹவர் தாண்டி ஏதோ பிரச்சனை சொல்லி எனக்கு தலைவலி இருக்குது, தாங்க முடியாது இல்லாமல் கீழே விழுந்துடும், போதம் போயிடும், அன்கான்ஷியஸ் ஆகிடும், வீட்டுக்கு கூப்பிடும், அப்பா சென்று தூக்கி எடுத்து மருத்துவமனைக்கு போயிடும், அங்கே சென்று டெஸ்ட் பண்ணிடும், டாக்டர் சொல்லும் இந்த பாப்பாவுக்கு பிரச்சனை எதுவுமே இல்லை. இந்த பாப்பாவுடைய 2 கரத்தை பார்த்தபோது ஃபுல்லாக அந்த தாயத்து காப்பு கயிறு கட்டி வைத்துட்டு இருக்கு. நான் கேட்டேன், மாத்திரை எடுத்துதா? டாக்டர் சொல்லியது பிரச்சனை எதுவுமே இல்லை. அதற்கு பிறகு நாங்கள் மந்திரா தந்திரா அதற்கு போயிட்டு அங்கே போயிட்டு நிறைய தாயத்து காப்பு கயிறு கட்டி வைத்து கொடுத்தான். அதுதான் இது. நான் கேட்டால், இந்த தாயத்து காப்பு கயிறு கட்டி வைத்திருக்கு, உங்களுக்கு இந்த குழந்தையுடைய இந்த பிரச்சனை விடுதலை கிடைத்ததா? இல்லை ஃபாதர், இல்லை ஃபாதர், இப்பொழுதும் ஸ்கூலில் போகாது, ஸ்கூலில் போகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொன்னேன், இந்த காப்பு கயிறு கண்டிப்பாக கழட்டி விட வேண்டும். பத முடியாது. என்னதா? அந்த மந்திரவாதி கெட்டி கொடுத்த போது சொல்லி இருக்கு, இது கழட்டி எடுக்கக்கூடாது, கட் பண்ணி விடக்கூடாது, கட் பண்ணி எடுத்தால் வீட்டுக்கு ஏதோ பிரச்சனை வரும், மரணம் நடந்திடும், விபத்துக்கள் வந்திடும். மந்திரா தந்திரம் செய்து கொடுத்தும் அவர்கள் இதுதான் சொல்லிடும், இதே நீங்கள் கழட்டி எடுக்கக்கூடாது, கழட்டி எடுத்தால் பிரச்சனை. அதனால் ஃபாதர் முடியாது. நான் சொன்னேன், நான் கேட்டேன், நீங்கள் கழட்டி எடுத்தால் மட்டும் உங்களுடைய வீட்டில் ஃபேமிலியில் ப்ராப்ளம் வரும் தானே? எஸ் ஃபாதர். நான் சொன்னேன், நான் கட் பண்ணி எடுத்துலாம், எனக்கு மனைவி இல்லை. உண்மையா? பொய் சொல்லாது. எனக்கு மனைவி இல்லை, எனக்கு குழந்தைகளில், நான் தனிப்பட்ட மனிதன். நான் சொன்னேன், அண்ணா நான் கட் பண்ணி எடுத்துடலாம், எனக்கு என்ன வந்தாலும் பிரச்சனை இல்லை, நான் இறந்து போனாலும் யாரும் என்னை குறித்து அழாது, என்னை குறித்து அழுதிடுமா நீங்கள்? ஓ, போய் சொல்லக்கூடாது சிஸ்டர், நாங்கள் இறந்து போனாலும் யாருமே அழக்கூடாது, அழாது கண்டிப்பாக. ஆ, ஒரு நாள் ஐயோ அந்த பையப்பிள்ளி மதிப்புக்குரிய அந்த உடனே பையப்பிள்ளி பாதிரி இறந்தார் ரொம்ப கஷ்டம். இரண்டாவது நாள் நீங்கள் என்னை குறித்து என்னுடைய கல்லறையில் நீங்கள் வருமா? யாருமே வராது. அருள் தந்தைகளுடைய அருள் சகோதரிகளுடைய கல்லறையங்கள் யாருமே வராது. ப்ரைஸ் தி லார்ட். ஓகே ஃபாதர், நீங்கள் கட் பண்ணி எடுத்துரு. அன்பார்களே, ஃபுல்லாக கத்திரிக்கோல் எடுத்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தார். அதற்கு பிறகு நான் சொன்னேன், இந்த குழந்தையுடைய பிரச்சனை
பயம்தான். நோய் எதுவுமே இந்த குழந்தைக்கு இல்லை, பாப்பாவுக்கு இல்லை. பயம், படிப்பு அதை குறித்து பயம். இந்த டைமிலும் டுவெல்த்திலும் எனக்கு டாப் மார்க் கிடைக்குமா, எனக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் கிடைக்குமா, அதை குறித்து டென்ஷன், அதுதான் இந்த பாப்பாவுக்கு. இன்னைக்கு நிறைய குழந்தைகளுக்கு இந்த பிரச்சனை தான். அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, அதை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டாம், நீங்க படித்தால் மட்டும் போதும். சில அப்பா அம்மா கூட்டி வரும் குழந்தைகளே, ஃபாதர் நிறைய அரியர் இருக்கு. நான் சொல்லும், பிரச்சனைடா போகட்டும், நீ அதை குறித்து கவலைப்பட வேண்டாம், நீ தொடர்ந்து நல்லபடி படித்தால் போதும். நெக்ஸ்ட் டைம் வரும்போது என்னிடம் என்ன சொல்லும் தெரியுமா, ஃபாதர் எனக்கு ஃபுல்லாக வெற்றி வந்திருக்கு, நான் பாஸ் ஆயிட்டேன். ஆனால் ஏதோ ஃபெயில் ஆனாலும் நீங்கள் அந்த குழந்தைகளே கெட்ட வார்த்தை பேசிடும், அடித்திடும், வீட்டில் இறங்கி போயிடு, இவ்வாறு பேசிகிட்டு இருக்கும். குழந்தைகளுக்கு படிக்க முடியுமா? முடியாது. மாணவ மாணவிகளுக்கு முதலாக தேவையான காரியம் என்னதா, அவருடைய படிப்பை குறித்து அவருக்கு இருக்கும் பயத்தின் விடுதலை தேவை. இந்த பயத்திலிருந்து பரிசுத்தாவி வரும்போது விடுதலை உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய இறை வார்த்தை எது தெரியுமா? ஏசையா 54:13. ஏசையா அதிகாரம் 54:13. உன் குழந்தைகள் அனைவருக்கும் ஆண்டவர் தாமே கற்றுத்தருவார். யாரு? யாரு? ஆண்டவர். யாரு? ஆண்டவர். குழந்தைகளுக்கு யார் அறிவை கொடுப்பார்? ஆண்டவர். யார் எஜுகேஷன் கொடுப்பார்? ஆண்டவர். ஆண்டவர். ஓகே. உன் பிள்ளைகள் நிறைவாழ்வு பெற்று சிறப்புறுவர். ப்ரைஸ் தி லார்ட். அப்பா அம்மா, இந்த வார்த்தை தான் குழந்தைகளுக்கு நீங்க கொடுக்க வேண்டியது, இந்த வசனம் தான் கொடுக்க வேண்டிய. ஏசையா 54:13. அப்புறம் இந்த நந்தினியிடம் நான் சொன்னேன், பாப்பா ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டும், திருப்பாடல் 121 ஃபுல்லாக வாசிக்க வேண்டும், 121 ஃபுல்லாக வாசிக்க வேண்டும். அன்பர்களே, இவர்கள் ஹிந்துவானவர்கள். நான் சொன்னேன், நீங்கள் ஹிந்துவானவர்கள் ஆனாலும் நீங்கள் ஒரு வாரம் இந்த பாப்பாவை கூட்டி உள்ளிருப்பு தியானத்திற்கு வர வேண்டும், உள்ளிருப்பு தியானத்தில் ஜெபிக்க வேண்டும், கண்டிப்பாக இந்த பாப்பாவுக்கு கடவுள் விடுதலை கொடுப்பா. ப்ரைஸ் தி லார்ட். அப்பா அம்மா இந்த பாப்பா மூவர் சேர்ந்து தியானத்திற்கு வந்தார்கள், ஒரு வாரம் ஃபுல்லாக உள்ளிருப்பு தியானத்திலிருந்து அவர்கள் ஜெபித்தார்கள். தியானம் முடிந்து திருப்பி போகும்போது இந்த குழந்தைக்கு பிரச்சனை எதுவுமே இல்லை. ஒரு வாரம் ஃபுல்லாக தியானத்தில் இருந்தது, பிரச்சனை எதுவுமே வந்ததில்லை. நான் சொன்னேன், பாப்பா நீ தைரியமாக போயிடு, உனக்கு இந்த படிப்பை குறித்துள்ள பயத்தில் ஆண்டவர் உனக்கு விடுதலை கொடுத்திருக்கு, உனக்கு வெற்றி வரும். அன்பார் உண்மையா நான் சொல்வேன். அதற்கு பிறகு அந்த பாப்பா ஸ்கூலில் போயிட்டு நல்ல படித்து அந்த வருடமும் ப்ளஸ் டூ ஹையர் செகண்டரி டுவெல்த்து ஸ்கூல் லெவலில் ஃபஸ்ட் ரேங்க் கிடைத்தது. அதற்கு பிறகு டிகிரி படித்தது. இப்பொழுது அந்த பாப்பா கோயம்புத்தூர் ஒரு ஃபேக்டரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அன்பார்களே, மாணவ மாணவிகளுக்கு படிப்பினை குறித்து பயம் இருந்தால் வெற்றி வராது. இந்த பயத்திலிருந்து தேவை, நோயை குறித்து பயத்திலிருந்து விடுதலை தேவை, கஷ்டங்கள் நஷ்டங்கள் தகவல் அதை குறித்து இருக்கும் பயத்தில் விடுதலை தேவை. மாணவ மாணவிகளுக்கு படிப்பை குறித்து பயம் இருக்கு, இந்த பயத்திலிருந்து விடுதல் தேவை. அன்பார்ந்தவர்களே, நமக்குள் இருக்கும் பயத்திலிருந்து விடுதலை தேவை. இந்த பயத்திலிருந்து விடுதலை எப்பொழுது வரும்? எப்பொழுது வரும் பயத்திலிருந்து விடுதல்? பரிசுத்தாவி வரும்போது பயத்திலிருந்து. இதுதான் அந்த பெந்தகோஸ்த பெரிவிழாந்தால் ஸ்லீடர்களிடம் நடந்தது. பரிசுத்தாவி வந்த பிறகு பயம் விட்டு போயிட்டு அவர்கள் எழுந்தார்கள். அவர்கள் எழுந்து ஊழிய பணி செய்ய தொடங்கினார்கள். பயம் எதுவுமே அவரிடம் இல்லை.
பரிசுத்தாவி வரும்போது என்ன நடந்திடும்? இரண்டு, இறை வார்த்தையினுடைய மதிப்பு தெரியும், இறை வார்த்தையினுடைய அபிஷேகம் என்ன என்று தெரியும். பரிசுத்தாவி வந்தால் இறை வார்த்தையினுடைய அபிஷேகம் என்ன என்று தெரியும், இறை வார்த்தையினுடைய மதிப்பு என்ன என்று தெரியும். உண்மையா? ஒரு வார்த்தை நான் சொல்வேன். குருமடத்தில் 10 வருடம் படித்த மனிதன் நான். எத்தனை வருடம்? நான் ஹையர் செகண்டரி முடிந்து அதுக்கு பிறகுதான் குருமடத்தில் வந்தது. எஸ்எல்சி முடிந்து வந்தால் 12 வருடம் படிக்க வேண்டும், ஆனால் 12th முடிந்து வந்தால் 10 வருடம். அன்பார்ந்தவர்களே, இந்த 10 வருடம் குருமடத்தில் படித்த மனிதன் நான். 4 வருடம் தியோலஜி படித்த மனிதன் நான், ஃபுல்லாக பைபிள் படித்த மனிதன் நான். ஆனால் முக்கியமான ஒரு வார்த்தையை சொல்வேன், அந்த 4 வருடமும் இறை வார்த்தையினுடைய அபிஷேகம் என்ன என்று எனக்கு தெரியாது. ஆனால் குருவானவர் ஆயதுக்கு பிறகு ஒரு உள்ளிருப்பு தியானத்தின் ஜெபித்த பிறகுதான் இந்த இறை வார்த்தையினுடைய மதிப்பு அபிஷேகம் என்ன என்று தெரிஞ்சது. அதற்கு பிறகுதான் இந்த ஊழிய பணி நானும் தொடங்கினார். ப்ரைஸ் தி லார்ட். அன்பர், உண்மையா? அந்த குருமடத்தில் படிக்கும்போது இறை வார்த்தையின் அபிஷேகம் என்ன என்று எனக்கு தெரியாது. ஃபுல்லாக படித்துட்டு இருந்தார், மார்க்கு நிறைய மார்க்கு கிடைத்தது, ஆனால் அபிஷேகம், அதை குறித்த அபிஷேகம் என்ன எனக்கு தெரியாது. ஆனால் வெளியே வந்து தியானத்தில் இருந்தபோது பரிசுத்தாவியின் அபிஷேகம் கிடைத்தது பிறகுதான் எனக்கு இந்த இறை வார்த்தையினுடைய அபிஷேகம் மதிப்பு என்ன என்று தெரிஞ்சது. அதற்கு பிறகு 32 ஆண்டுகளாக ஃபுல்லாக இறை வாசனத்தை குறித்து செய்தி கொடுத்த மனிதன் நான். ப்ரைஸ் தி லார்ட். நான் செய்தி கொடுக்கும்போது இறை வார்த்தை விட்டு எதுவுமே நான் பேசாது, எதுவுமே நான் பேசாது. அந்நிய மதங்களை குறித்தும் நான் பேசாது, அவர்களுடைய புக்ஸினை குறித்து நான் பேசாது. எனக்கு நிறைய இறை வார்த்தை இருக்கு. இந்த அபிஷேகம் எனக்கு கிடைத்தது எப்போது? பரிசுத்தாவி வந்ததுக்கு பிறகு. இயேசுவாண்டு என்ன சொன்னார்? யோவேல் சொன்னார், ஏசையா சொன்னார். இதுதான் இயேசுவாண்டவர் சீடர்களுக்கு கொடுத்த வெளிப்பாடு. அந்த நாட்களில் சீடர்களுக்கு எதுவுமே புரிஞ்சதில்லை. அதன் அவர்கள் கேட்டார்கள், எதனை இவ்வாறு நீ பேசிட்டு இருக்க? ஆனால் கவனியுங்கள், ஆனால் அந்த பெந்தகுஸ்த பெருவிழா நாள் பரிசுத்தாவி அவர் மீது இறங்கி வந்தார். அதற்கு பிறகு இறை வார்த்தையின் அபிஷேகத்தை அவர்களுக்கு கிடைத்தார். அதற்கு பிறகு அவர் எழுந்து இறை செய்தி கொடுத்துட்டு இருந்தார். கேள்வி, எத்தனையோ கன்வென்ஷன் இருந்து ஜெபித்து கொண்டிருந்தார், நீங்க தியானத்தில் இருந்து ஜெபித்தார், அதற்கு முன்னாடி இறை வசனத்தினுடைய அபிஷேகம் நிறைய உங்களுக்கு கிடைத்ததா? இல்லை. ஆனால் இந்த தியானத்தில் ஜெபித்ததுக்கு பிறகு பரிசுத்தாவியின் அபிஷேகத்தால் நிறைந்து அதற்கு பிறகுதான் உங்களுக்கு இறை வார்த்தையினுடைய மதிப்பு என்னதா, அபிஷேகம் என்னதா உங்களுக்கும் தெரிஞ்சது. ஜான்ஸ் பிரதர் இந்த டைம் வரைக்கும் செய்தி கொடுத்துட்டு இருந்தார். இந்த பால் ஜான்ஸ் பிரதர் செய்தி கொடுத்துட்டு இருக்கிறார். பிரதர், உங்களுக்கு இந்த தியானத்தில் இருக்கும், அதுக்கு முன்னாடி இறை வசனத்தை குறித்து நிறைய தெரியாது? கண்டிப்பாக, கண்டிப்பாக. இந்த ஜான்சம் பிரதரும் அரவுண்ட் 30 வருடம் அவரும் செய்தி கொடுத்துட்டு இருந்தார். அன்பர், அதுக்கு முன்னாடி இறை வார்த்தை என்னதா? பைபிள் வாசித்திரும், திருப்பலிக்கு நடுவே பைபிள் வாசித்திரும், வீட்டுக்கு இரவு ஜபத்திற்கு இறுதியிலும் வசனம் வாசித்திரும். ஆனால் அதனுடைய அபிஷேகம் என்னதா தெரியாது, அது விலை என தெரியாது. வாசித்திரும், நானும் படித்துட்டு இருந்தார் குருமடத்தில், ஆனால் தியானத்திலிருந்து பரிசுத்தாவியினால் நிறைந்து அபிஷேகம் பெற்றுக்கொண்டார். அதற்கு பிறகுதான் இறை வார்த்தையினுடைய அபிஷேகம் என்ன என்று எனக்கும் தெரிஞ்சது. ப்ரைஸ் தி லார்ட். சீடர்களுக்கும் தெரிஞ்சது அந்த பெந்தெகொஸ்ட் பெருவிழா அதற்கு பின்னாடி தான். அதனால் அதுவரைக்கும் பயத்தோடு இருந்தவர்கள்
செய்தி கொடுக்க தொடங்கினான். இரண்டு கரங்களை ஃபுல்லாக உயர்த்தி பிடி, ஃபுல்லாக உயர்த்தி பிடிங்கள், ஃபுல்லாக உயர்த்தி பிடிங்கள். இரண்டு கரங்களை ஃபுல்லாக உயர்த்தி பிடித்து வாங்கி திறந்த சப்தமாக ஸ்துதிக்கட்டு. ஹாலேலூயா 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 சப்தமாக ஹாலேலூயா 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 சப்தமாக ஹாலேலூயா 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 ப்ரைஸ் தி லார்ட் ப்ரைஸ் தி லார்ட். மூன்று, பரிசுத்தாவின் நம்மீது இறங்கி வந்தார். இயேசுவை பற்றி சாட்சி சொல்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் தைரியம் கிடைக்கும். ப்ரைஸ் தி லார்ட். இயேசுவை பற்றி சாட்சி சொல்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் தைரியம் கிடைக்கும். எனக்கு தெரியும் இந்த பால்டாதி பிரதர் எவ்வளவு நாளாய், உங்களுக்கு என்ன தெரியும், 20 வருஷம், 20 இயர்ஸ், 20 வருஷம் முன்னாடி அந்த நாளில் இந்த மகனுக்கு டே பிரதர் செய்தி வெறிக்கொண்டு செய்தி கொடுத்துடுறா, இயேசு பற்றி செய்தி கொடுத்துருமா, தைரியம் இருந்ததா? இல்லை இல்லை. ஆனால் தியானத்திலிருந்து பரிசுதாவை பெற்றுக்கொண்டு அதற்கு பிறகு இன்னைக்கு பிரதர் ஒரு 50 மினிட்ஸ் செய்தி கொடுத்துரு. ஃபாதர் நான் செய்தி கொடுத்துடலாம், தைரியம் கிடைத்தது. ப்ரைஸ் தி லார்ட். சப்தமா ஹாலேலூயா 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 ப்ரைஸ் தி லார்ட். ப்ரைஸ் தி லார்ட். பைபிள் வாசிக்கும் போது பார்க்கலாம், பெந்தெகோஸ்தா பெருவிழா நாள் முடிந்து 4 முறை பேதுருவை சிறுசாலையில் வைத்துட்டு இருந்தார். ஆனாலும் அந்த சிறுசாலையின் வெளியே வரும்போது பேதுரு இயேசுவை குறித்து சாட்சி சொல்லிக்கிட்டு இருந்தார். ப்ரைஸ் தி லார்ட். ப்ரைஸ் தி லார்ட். ப்ரைஸ் தி லார்ட். ப்ரைஸ் தி லார்ட். எங்கே டைம் கிடைக்கும் அங்கே எல்லாமே இயேசுவை பற்றி சாட்சி சொல்லிட்டு இருந்தார். எப்பொழுது? பெந்தெகோஸ்தா பெருவிழா முடிந்து. இதுதான் அவர்களை வந்த செஞ்சு கவனியுங்கள். திருத்துதர் படிகள் அதிகாரம் 1:1 வாசிக்கும் போது பிறவியிலே நடக்க முடியாத ஒருவர் இருந்தது தானே. ஓகே, அவனுக்கு பேதுரு யோவானு சேர்ந்து உடல் நலத்தை கொடுத்தார். அதற்கு பிறகு அவர்களை தலைவர்கள் முன்னாடி கொண்டு வந்தார்கள். அவர்கள் கேட்டார்கள், ஏன் இப்படி நீ செய்தார், யாருடைய பெயரால் செய்தார்? உடனடியாக அந்த கூட்டத்திற்கு முன்னாடி தலைவர்கள் முன்னாடி இயேசுவை பற்றி பேதுரு சாட்சி சொன்னார். அந்த சாட்சி ஏது? திருத்தூதர் பணிகள் அதிகாரம் 4:8-13 வரைக்கும். அப்பொழுது பேதுரு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு, தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு அவர்களுக்கு மறுமொழியாக கூறியது, அதுவரைக்கும் சாட்சி சொல்வதற்காக தைரியம் இருந்ததில்லை, தைரியம் கிடைத்தது பரிசுத்த ஆவியினால் நிறைந்த போது இயேசுவை பற்றி தலைவர்களுக்கு முன்னாடி சாட்சி சொல்வதற்காக தைரியம் கிடைத்தது. ஓகே, மக்கள் தலைவர்களே, மூப்பர்களே, உடல் நலமிட்டிருந்த இவருக்கு நாங்கள் செய்த நற்செயல் எப்படி நிகழ்ந்தது என்பதை குறித்து நாங்கள் இன்று விசாரணை செய்யப்படுகிறோம். நாசரேத்து இயேசுவின் பெயரால் இவர் நலமடைந்து நம்முடன் இருக்கிறார். இது உங்கள் எல்லோருக்கும், இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கட்டும். நீங்கள் இயேசுவை சிலுவையில் அறிந்தீர்கள், ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிருடன் எழுப்பினார். இந்த இயேசுவே கட்டுகிறவர்களாகிய உங்களால் எகிழ்ந்து தள்ளப்பட்ட கல், ஆனாலும் முதன்மையான மூளைக்கல்லாக விளங்குகிறார். இவராலே அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயரின்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை. பேதுருவும் யோவானும் கல்வியறிவு அற்றவர்கள் என்பதை தலைமை சங்கத்தார் அறிந்திருந்ததால் அவர்களது துணிவை கண்டு வியப்படைந்தனர். அவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் என்பதையும் உணர்ந்து கொண்டனர். Praise the Lord. கவனியுங்கள், அதுவரைக்கும் பயத்தோடு இருந்த பேதுரு, ஆனால் பரிசுத்தாவி வந்ததுக்கு பிறகு அபிஷேகம் கிடைத்தது. அந்த தலைவருக்கு முன்னாடி இயேசுவை பற்றி சாட்சி சொல்லுவதற்காக தைரியம் கிடைத்தது.
அன்பர்களே, என்னுடைய ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சாட்சியம். திருப்பதி உங்களுக்கு நல்ல பதி தெரியும். திருப்பத்தூர் அல்ல, திருப்பதி எந்த இடத்துல? ஆந்திரா. ஆந்திரா அந்த திருப்படி திருப்பதி அந்த நாட்டிலும் மூன்று நாள் கன்வென்ஷன் வைத்த மனிதன். அங்கே ஒரே ஒரு கேத்தலிக் சர்ச் மட்டும் அந்த நாட்களில் இருந்தது. ஃபுல்லு ஹிந்து டெம்பிள் இருந்தது. அங்கே லோர்டு வெங்கடேஸ்வரோட ஒரு டெம்பிள் இருக்கின்றது. ஏழு மலைகளுக்கு அப்புறத்து ஒரு மலையில்தான் லோர்டு வெங்கடேஸ்வரருடைய டெம்பிள். அங்கே நிறைய மக்கள் போயிடும். அங்கே மக்கள் சென்று முக்கியமான என்ன, தலையெல்லாமே தலை என்ன செய்திடும், முட்டை. ஓகே, ப்ரைஸ் த லார்ட், என்னுடைய தலை போலாயிடும். ஹாலேலூயா, ப்ரைஸ் த லார்ட். அங்கே ஒரு நாள் செய்து முடிந்தது. இரண்டாவது நாள் காலையில் அந்த துதி பாடல்கள் ஆரம்பமாயிற்று. அந்த கொயர் மெம்பர்ஸ் அங்கே பாடலை பாடிக்கிட்டு இருந்தார். அங்கே கன்வென்ஷன் லீடு செய்திரு மனிதன், ஸ்டேஜ் கோஆர்டினேட் செய்திரு மனிதன் ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் செய்திருந்தார். நான் கோயிலுக்குள்ளாலே நற்கருணை பேடகத்திற்கு முன்னாடி அமர்ந்திருந்து ஜபமாலை படித்து கொண்டிருந்தார். இந்த டைமில் ஆறு வாலண்டியர்ஸ் லீடர்ஸ் என்னிடம் வந்து, ஃபாதர் கொஞ்சம் பேச வேண்டும், வெளியே வந்துடுமா? நான் சொன்னேன், ஜபமாலை படிச்சுட்டு இருக்கு, இது முடிந்து அதற்கு பிறகு நான் வெளியே வரலாம், நீங்கள் வெயிட் பண்ணிடு. அந்த ஜபமாலை படித்து அதற்கு பிறகு எழுந்து வெளியே சென்றபோது நான் கேட்டார், எதற்காக வந்திருக்கு? அப்பொழுது ஒருவர் கேட்டார், ஃபாதர் நேற்று நீங்கள் எதை குறித்து செய்தி கொடுத்திருந்தார்? நான் சொன்னேன், இயேசு ஆண்டவர் ஒரே மீட்பர். எத்தனை டைம் செய்தி கொடுத்துட்டு இருந்தார்? மூன்று மணி நேரம். ப்ரைஸ் த லார்ட். இரண்டாவது மனிதன் சொன்னார், ஃபாதர் உங்களை செய்தி நல்லா இருந்தது. மூன்றாவது மனிதன் என்ன சொன்னார் தெரியுமா? ஃபாதர் அதை போல் இங்கே பேசக்கூடாது, இயேசு ஆண்டவர் ஒரே மீட்பர் என்று நீங்கள் இங்கே பேசக்கூடாது, இல்லாமல் நீங்கள் உடனடியாக கேரளாவுக்கு விட்டு போயிடு. ப்ரைஸ் த லார்ட். நான் கேட்டேன், நான் என்ன சொல்ல வேண்டியது மக்களிடம்? இயேசு ஆண்டவர் ஒரே மீட்பர் அல்ல, இந்த உலகத்தில் நிறைய மீட்பர் இருக்கின்றது, அதை ஒருவர் மட்டுமே ஜீசஸ் என்று சொன்னால் போதும், ஒரே மீட்பர் என்று சொல்லக்கூடாது. கடவுளே, நான் என்ன செய்திருக்கேன்? இயேசு ஆண்டவர் ஒரே மீட்பர் என்று சொல்லக்கூடாது. மீட்பர்கள் இருக்கின்றது, ஒருவர் மட்டுமே ஜீசஸ் என்று சொன்னால் போதும். ஒரு நிமிடம் நான் ஆலோசனை செய்திருந்தார். அதற்கு பிறகு நான் சொன்னேன், நான் அப்படி சொல்லாது. அவர்களுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. ஓகே பாதம், நீங்கள் இன்னைக்கு செய்தி கொடுத்துரு, நாளைக்கு செய்தி கொடுத்துரு, இயேசு வரை மீட்பர் என்று மட்டும் சொல்லக்கூடாது. ஓகே, நான் சொல்லாது, தேங்க்யூ பாதர் சொல்லி அவர்கள் வெளியே போயிட்டு நான் கூப்பிட்டார், ஏய் பிரதர்ஸ் வெயிட், இங்கே வந்துடு, அமர்ந்து கொள்ளுவோம். அங்கே இந்த வராந்தே இந்த ஃப்ளோரில் அமர்ந்து கொள்ளுவோம். எதனால் நான் சொல்லாது என்று சொல்லியது உங்களுக்கு தெரியுமா? இல்லை ஃபாதர், நேற்று மூன்று மணி நேரம் எடுத்து இயேசு ஒரே ஆண்டவர் என்று சொல்லியது. இன்னைக்கு சொல்ல வேண்டியதில்லை, மக்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், இயேசு ஆண்டவர் தான் ஒரே ஆண்டவர். ப்ரைஸ் த லார்ட். ஆனால் இன்னைக்கு நான் பாபத்தை குறித்து தான் செய்து கொடுத்துரும். ஆனால் இயேசு ஆண்டவர் ஒரே மீட்பரா உங்களுக்கு விவிலியத்திலிருந்து காட்டித்தரலாம். அப்புறம் நிறைய வசனங்கள் நான் அவர்களும் சொன்னார்கள். நான் சொன்ன வசனங்கள் மத்தேயு அதிகாரம் 11 இறை வசனம் 28. மத்தேயு 11:28. மேலும் அவர், பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இவ்வாறு இந்த உலகத்தில் சொன்ன மனிதர்கள் வேற யார் இருக்கு? வேற யார் இருக்கு? இவ்வாறு சொன்ன மனிதர்கள் வேற யார் இருக்கு? இல்லை ஃபாதர், யாருமே
இதை போய் சொல்லியதில்லை. மீண்டும் நான் கேட்டால் மார்க்கு 2:5 இயேசு அவர்களுடைய நம்பிக்கை கண்டு முடக்குமாத முற்றவிடம், மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். பிரைஸ் தி லார்ட். நான் கேட்டார், இந்த உலகத்தில் இன்று இந்து வரைக்கும் இருந்த மனிதர்களில் யாரு மனிதர்களை முகத்தை பார்த்து உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொன்னார்? நீங்க சொல்லிடு, நீங்க சொல்லிடு. இயேசு ஆண்டவர் மட்டும் சொல்லியது, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. ஆன்சர் வந்துட்டே இருக்கு. மீண்டும் மார்க்கு 2:17 சொல்லி கொடுத்தான். மார்க்கு 2:17, நோயற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளே அழைக்க வந்தேன். கேட்டார், நேர்மையானவர்களை அல்ல, பாவிகளை அழைக்க வந்தேன். இவ்வாறு சொன்ன மனிதன் உலகத்தில் வேற யாரு? வேற யாருமே சொல்லியதில்லை ஃபாதர், இயேசு ஆண்டவர் மட்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மீண்டும் சொல்லி கொடுத்தேன், மார்க்கு 10:45, மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார். இதை போல் வேற, இதை போல் சொந்த மனிதர்கள் வேற யார் இருந்தது? இல்லை பாதிரி, யாருமே இதை போல் சொல்லியதில்லை, இயேசு ஆண்டவர் மட்டும். மீண்டும் யோவான் 6:48 சொல்லி கொடுத்தார். யோவான் 6:48, வாழ்வு தரும் உணவு நானே. பிரைஸ் தி லார்ட். இவ்வாறு சொல்லியது யாரு? இயேசு ஆண்டவர் மட்டும். மீண்டும் யோவான் 6:63, யோவான் 6:63, வாழ்வு தருவது தூய ஆவியே, ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது. நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொண்டிருக்கின்றன. பிரைஸ் தி லார்ட். நான் கேட்ட இவ்வாறு சொன்ன மனிதர்கள் யாரு? இயேசு ஆண்டவர் மட்டும் ஃபாதர். மீண்டும் யோவான் 8:12, உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார். நான் கேட்ட இவ்வாறு சொன்னவர்கள் யாரு? இயேசு ஆண்டவர் மட்டும். மீண்டும் யோவான் 10:11, நல்ல ஆயர் நானே. பிரைஸ் தி லார்ட். நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார். நான் நல்ல ஆயர். நான் கேட்ட இவ்வாறு யாரு சொல்லியது? யாரு சொல்லி இருக்கு? இயேசு ஆண்டவர் மட்டும் ஃபாதர். மீண்டும் நான் சொல்லி கொடுத்தேன், யோவான் 11:25, யோவான் 11:25, உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். இவ்வாறு சொன்ன மனிதர்கள் யாரு? இயேசு ஆண்டவர் மட்டும். மீண்டும் யோவான் 14:6 சொல்லி கொடுத்தார். யோவான் 14:6, வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. நான் கேட்ட இவ்வாறு சொன்ன மனிதர்கள் யாரு? இயேசு ஆண்டவர் மட்டும். மீண்டும் யோவான் 14:27 சொல்லி கொடுத்தார். அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றதல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். இந்த வசனங்களை சொல்லி கொடுத்தார். அதற்கு பிறகு நான் கேட்டார், இவ்வாறு யாரு மட்டுமே சொல்லியது? இந்த உலகத்தில் இருந்த மனிதர்களில் யாரு மட்டும் இவ்வாறு சொல்லியது? அந்த 6 மனிதர்களை சொல்லியது இயேசு ஆண்டவர் மட்டும் சொல்லியது. பிரைஸ் தி லார்ட். யாரு மட்டும் சொல்லியது? இயேசு ஆண்டவர் மட்டும். நான் சொல்லி கொடுத்தார். அதனால் நான் சொல்லியது இவ்வாறு வேற யாருமே சொல்லியதில்லை, இயேசு ஆண்டவர் மட்டும் இவ்வாறு சொல்லியிருக்கு. அதனால் நான் சொல்லியது இயேசு ஆண்டவர் தான் ஒரே மீட்பர். அப்புறம் நான் சொன்னேன், அந்தோணி பையப்பள்ளி ஃபாதர் இந்த உலகத்தில் எவ்வளவு நாள் உயிரோடு இருக்கும் தெரியாது. உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் என்னுடைய கழுத்துக்கு மேல் ஒரு தலை இருந்தால், பேசுவதற்கு ஒரு நாவு இருந்தால், நான் சொல்லிடும் இயேசுதான் ஒரே மீட்பர். ஆமென். இயேசுதான் ஒரே மீட்பர். ஆமென். நான் சொல்லிடும், வேணுமா வேண்டாமா? வேண்டாமல் நெக்ஸ்ட் ட்ரெயின் என் கேரளாவுக்கு போயிடலாம். ஐ ஆம் ரெடி டு கோ பேக். என்ன செய்ய வேண்டும்? 6 மனிதர்களும் சேர்ந்து சொல்லியது, ஃபாதர் இன்னைக்கும் நாளைக்கும் இயேசுதான் ஒரே மீட்பர் என்று நீங்கள் மீண்டும் செய்தி கொடுக்க வேண்டும். நான் கேட்டால் எதனால் கொடுக்க வேண்டும்? ஃபாதர் இன்னைக்கு நாளைக்கு புதுசு மக்கள் வந்துடும், அவர்களுக்கும் தெரிய வேண்டியது இயேசுதான் ஒரே மீட்பர்.
நண்பர்களே, இந்த தைரியம் எனக்கு எங்கே இருந்து கிடைத்தது? எங்கே இருந்து கிடைத்தது? பரிசுத்த ஆவியின் மீது இறங்கி வந்ததுக்கு பிறகு. ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். ஷாஜி அவனு செய்து கொடுத்தனும். இயேசு தான் ஒரே மீட்பர் தானே. இந்த தைரியம் எங்கே இருந்து வந்தது? பரிசுத்தாவி வந்ததுக்கு பிறகு. பரிசுத்தாவி வந்ததுக்கு பிறகுதான் ஏசுவாண்டவர் என்று எனக்கு உங்களுக்கு சொல்ல முடியும். அதுதான் ஒன்று கொரிந்தியர் அதிகாரம் 12:3. ஒன்று கொரிந்தியர் அதிகாரம் 12:3. கடவுளின் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு பேசும் எவரும் இயேசு சபிக்கப்பட்டவர் என சொல்ல மாட்டார். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர் அன்றி வேறு எவரும் இயேசுவே ஆண்டவர் என சொல்ல முடியாது. பரிசுத்தாவியினால் நிறைந்தால் மட்டுமே, பரிசுத்தாவியினால் நிறைந்தவர்களுக்கு மட்டுமே இயேசுதான் ஆண்டவர் என்று சொல்ல முடியும். அவர்களுக்கு தைரியம் கிடைக்கும். இயேசுதான் ஒரே மீட்பர் என்று சொல்லுவதற்கு, இயேசு ஆண்டவர் என்று சொல்லுவதற்கு தைரியம் கிடைக்கும். பரிசுத்தாவி வந்தார். இரண்டு கரங்களை ஃபுல்லாக உயர்த்தி பிடி, ஃபுல்லாக உயர்த்தி பிடியுங்கள். இயேசு ஆண்டவர் யாரு? இயேசு ஆண்டவர் யாரு? மீட்பர், ஒரே மீட்பர். உலகம் முழுவதையும் நீங்க இங்க சாட்சி சொல்ல வேண்டும். நான்காவது பாயிண்ட், பரிசுத்தாவி நம்மீது இறங்கி வந்தால். அன்பார்களே, ஸ்ரீடர்கள் மீது பரிசுத்தாவி வந்ததுக்கு பிறகுதான் ஸ்ரீடர்கள் இருந்தார்கள். ஸ்ரீடர்களை பற்றி அங்கு இருந்த மக்களுக்கு புரிந்தது. அதுவரைக்கும் அவரை குறித்து எதுவுமே மனிதர்களுக்கு தெரியாது. பரிசுத்தாவி நம்மீது வந்தால் நம்மை குறித்தும் மக்களுக்கு புரியும். இவன் தான் உண்மையான கேத்தலிக், இவன் தான் இயேசுவாண்டவருடைய உண்மையான ஸ்ரீடர். ஐந்தாவது பாயிண்ட், பரிசுத்தாவி வந்தால் என் அபிஷேகம் வரும் நம்மீது. அன்பார்ந்தவர்களே, பரிசுத்தாவி வந்த பிறகுதான் ஆண்டவரை விட்டு விலகாமல் இருக்க அருள் கிடைக்கும். வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் இயேசுவாண்டவரை விட்டு விலகாமல் இருக்க அருள் கிடைக்கும் எனக்கும் உங்களுக்கும். அதுதான் பவுல் சொல்லியது. ரோமையர் 8:35. கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? ஆண்டவரிடமிருந்து என்னை பிரிக்கக்கூடியது எது? எது? ஓகே. வேதனையா? வேதனையா? நெருக்கடியா? நெருக்கடியா? இன்னலா? பட்டினியா? ஆடையின்மையா? இடரா? சாவா? எதுதான் நம்மை பிரிக்க முடியும்? ப்ரைஸ் தி லார்ட். என்னுடைய வாழ்க்கையில் என்ன வந்தாலும் ஆண்டவரிடமிருந்து யாருக்குமே என்னை பிரிக்க முடியாது. ப்ரைஸ் தி லார்ட். ஒரு நாள் போட்ட ஆசிரம், சாலக்குடி போட்ட ரிட்ரீட் சென்டர், அங்கு உதவி இயக்குனராயிட்டு இருந்த நாட்கள், இயக்குனர் தந்தையாயிட்டு இருந்த நாட்கள், இயக்குனர் தந்தையாயிருந்த நாட்கள். ஒரு நாள் ஸ்டேஜில் செய்து முடிந்து அந்த ஆசிரமத்திற்குள்ளால் வரும்போது அந்த கிரவுண்டில் வைத்து ஒரு அம்மா இரண்டு பெண் குழந்தைகளை கூட்டி ஓடி வந்தது. ஃபாதர், ஃபாதர் சொல்லி ஒரு குழந்தை வலது பக்கம், இரண்டாவது குழந்தை இடது பக்கம் வைத்து இந்த அம்மா முதல் குழந்தையுடைய ஷோல்டர் இப்படி கருத்தை வைத்து, ஃபாதர் 10th படித்திடும் என்னுடைய முதல் பாப்பா தான் இவள். எனக்கா ஃபாதர், இவளுடைய கண் பார்வை போயிட்டே இருக்கு, போயிட்டே இருக்கு. நான் ஹிந்துவானவர், ஹிந்துவானவர். ஃபாதர், என்னுடைய கணவன்
என் மீது கோபப்பட்டுட்டே இருக்கு, குழந்தைகளுக்கு கோபப்பட்டுட்டே இருக்கு, என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் கோபப்பட்டுட்டே இருக்கு, பக்கத்தில் அனைவரும் கோபப்பட்டுட்டே இருக்கு. நான் கேட்டு எதனால் ஹிந்துவான நீங்க அந்த போட்டையில் வந்து தியானத்திலிருந்து இயேசுவாண்டவரை ஏற்றுக்கொண்டு இதயத்தில் ஏற்றுக்கொண்டு அதனால் இந்த பிரச்சனை பாப்பாவுக்கு வந்திருக்கு. ஹிந்து தேவன் கோபப்பட்டுட்டே இருக்கு, அதனால் இப்படி வந்துட்டு இருக்கு. அதனால் என் மீது கோபப்படும், என்னை அடித்திடும், என்னை இடித்திடும், என்னை வெளியே அனுப்பிவிடும். அப்புறம் இரண்டாவது குழந்தையுடைய ஷோல்டரில் கருத்தை வைத்து, இரண்டு பெண் குழந்தைகள ஷோல்டரில் கருத்தை வைத்து அந்த அம்மை என்ன சொன்னார் தெரியுமா? ஃபாதர், முதல் பாப்பாவுக்கு மட்டுமல்ல இந்த இரண்டாவது பாப்பாவுடைய பார்வை போனாலும் நான் ஆண்டவரை விட்டு போகாது. எனக்கு தெரியும் ஆண்டவர் தான் ஒரே மீட்பர். அன்பார்ந்தவர்களே, இந்த அம்மாவுக்கு இப்படி சொல்லுவதற்கு அபிஷேகம் கிடைத்தது. ஹிந்துவான அம்மாவுக்கு இந்த அபிஷேகத்தை கிடைத்தது பரிசுத்த ஆவி வந்ததுக்கு பிறகு. அந்த பாப்பாவுடைய பார்வை போயிட்டே இருக்கு, ஆனாலும் நான் கடவுளை விட்டு போகாது, நான் கடவுளோடு இருப்பேன். இதுதான் ஸ்ரீடர்களுக்கும் வந்தது. நிறைய பிரச்சனைகள் இருந்தது ஸ்ரீடர்களுக்கு, ஆனாலும் அவர்கள் ஆண்டவரை விட்டு போகாது. சிறு சாலையில் இருந்தது விட்டு போகாது. எல்லோருக்கும் தெரியும் பவுலுக்கு நிறைய பிரச்சனை, இது வெளியே போகாது. எல்லோரும் ஆண்டவரோடு இணைந்து வாழ்ந்தார். இதுதான் அந்த பெந்தகொஸ்த பெருவிழா அதற்கு பிறகு ஸ்ரீடர்களிடம் நடந்தது. எழுந்து நிற்போம், குதித்தெழுந்து நிற்போம், கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு நிற்போம், கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு நிற்போம். பரிசுத்த ஆவி வரும்போது நிகழ்வது நடப்பது ஐந்து காரியங்கள். ஒன்று, பயம் விட்டு போயிடும். இரண்டு, இறை வசனத்தினுடைய மதிப்பு தெரியும், அபிஷேகம் தெரியும். மூன்று, இயேசுவை பற்றி சாட்சி சொல்லுவதற்கு தைரியம் அபிஷேகம் கிடைக்கும். நான்கு, ஸ்ரீடர்கள் இருந்தார்கள் என்று புரிஞ்சது. பரிசுத்த ஆவியினால் நிறைந்தார் மற்ற மனிதர்களுக்கு தெரியும் நம்ம ஒருவரையும். ஐந்து, இயேசு ஆண்டவரை விட்டு விலகாமல் இருக்க அருள் கிடைக்கும். என்ன பிரச்சனை இருந்தாலும் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தால் இயேசு ஆண்டவரை விட்டு விலகாமல் இருக்க அருள் கிடைக்கும். அன்பர்களே, இப்பொழுது நிறைய அபிஷேகம் இந்த தியான காலுக்குள்ளால் வந்துட்டே இருக்கு. இரண்டு கரங்களை ஃபுல்லாக உயர்த்தி பிடியுங்கள். இப்பொழுது இங்கே ஜெபத்தில் இருக்கும் மக்கள் மீது மட்டுமல்ல, யூடியூப் வழியாக இந்த ஜெபக்கூட்டத்திலிருந்து ஜெபம் செய்திடும் ஒவ்வொரு மனிதனிடமும் பரிசுத்த ஆவி இறங்கி வருந்துமிடம். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் பரிசுத்த ஆவி இறங்கி வருந்துமிடம். பரிசுத்த ஆவி வந்தால் நிறைய அபிஷேகம் ஆசீர்வாதம், நிறைய அபிஷேகம் ஆசீர்வாதம். இரண்டு கரங்களை ஃபுல்லாக உயர்த்தி பிடிங்கள், ஃபுல்லாக உயர்த்தி, ஃபுல்லாக 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 உயர்த்தி பிடியுங்கள். நான் பிரைசலோடு சொல்லு பறிக்கும் நூறு பேர் கேட்க சப்தமாய் ஸ்துதிக்க வேண்டும். பயம் விட்டு போக வேண்டும், பயம் விட்டு போக வேண்டும். இறை வார்த்தையின் அபிஷேகம் ஒவ்வொருவர் மீதும் இறங்கி வர வேண்டும். இயேசுவை பற்றி சாட்சி சொல்வதற்காக கிருபை கிடைக்க வேண்டும். நீங்கள் தான் ஆண்டவருடைய மகன் மகா எல்லோருக்கும் தெரிய வேண்டும். அதே போல் எத்தனை பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் கடவுளை விட்டு விலகாமல் இருக்க அருள் கிடைக்க வேண்டும். என்ன பிரச்சனை வந்தாலும் ஆண்டவரை விட்டு விலகாமல் இருக்க அபிஷேகம் அருள் கிடைக்க வேண்டும். அதற்காக இரண்டு கரங்களை ஃபுல்லாக உயர்த்தி பிடித்து நூறு பேர் கடக்க சப்தமா ஸ்துதிக்கட்டு. ஹாலேலூயா, ஹாலேலூயா, சப்தமா, சப்தமா 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 ஸ்துதிக்கட்டு. சப்தமா ஸ்துதிக்கட்டு, ஸ்துதிக்கட்டு, ஸ்துதிக்கட்டு. வாயு திறந்து சப்தமா ஸ்துதிக்கட்டு, சப்தமா ஸ்துதிக்கட்டு.
Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Praise the Lord.